ஹாய் டார்லிங் சிஸ்டர், பிரியா குட்டி வ்ளாக் உங்களோட ரிக்வெஸ்ட் வீடியோ இன்னைக்கு தான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன். ஹாய் ரோக்லே, இந்த ஸ்பெஷல் வீடியோ வந்து ரோட் ஆக்சிடெண்ட், டூ வீலர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுல்ல, அதுக்கு வேண்டி பிரியாமா அவங்க வந்து நர்ஸாக இருக்கிறாங்க. ஒரு நாள் லைவ்ல வந்து ஒரு சின்ன வயசு பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ப்ரே பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள்லாம் ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த லைவ்ல வந்து அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவே என்கிட்ட வந்து ஒரு வீடியோ ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அவேர்னஸ் வீடியோ மாதிரி அப்லோட் பண்ண சொல்லி. எனக்கு மறந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு தூங்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டே தான் தூங்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேண்டி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். டூ வீலர் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ எல்லா ஜெண்டரும் தான் யூஸ் பண்ணுறோம், பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து ஹஸ்பண்டையோ அண்ணனையோ அப்பாவையோ ஆல்வேஸ் வந்து லேடிஸாக இருந்தால் கூட டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அதனால பர்ச்சேஸ்க்கு வந்து யாராக இருந்தாலுமே டூ வீலர் எடுத்துகிட்டு தான் நம்ம வெளியே போய் நம்மளோட பர்ச்சேஸ் வேலையெல்லாம் முடிப்போம். என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அடுத்த கட்டுக்கு தான் போகிறோம், அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு தான் போகிறோம், அதனால ஹெல்மெட் போட வேண்டாம் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக எங்கே போனாலுமே ஹெல்மெட் போட்டு போங்க. அப்புறம் ஸ்பீடு வேண்டவே வேண்டாம். நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து லேட் ஆகுதுன்னா கூட அங்கே போய் எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கோங்க, அது பரவாயில்ல. ஆனால் அது வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் முடிஞ்சால் கூட ஃபாஸ்ட்டாக போய் ரிஸ்டோ காலில் இருக்கிற எலும்போ ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு சின்ன இன்ஜுரி ஆயிடுது அப்படின்னா, அது ஒரு ரிஸ்ட் ஃப்ராக்சர், கையில் ஃப்ராக்சர் அப்படின்னா அது ரெக்கவர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சது ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாலாம் செலவாயிரும். முதல்ல ஒரு 50,000 70,000 வரைக்கும் உங்களுக்கு இது பிளேட் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதை ரிமூவ் வேற பண்ணணும், அப்போ எவ்வளோ வலி வேற நம்ம தாங்க வேண்டியது இருக்குல்ல. அப்புறம் சப்போஸ் இறந்தே போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி நம்மளை எப்படிலாம் நம்ம அம்மா வளர்த்திருப்பாங்க, எவ்வளோ அவங்க சஃபர் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நம்மளுக்கு ஏதாச்சும் அடிபடுதுன்னா, ஒரு சின்ன பிளேடில் கட்டாச்சுன்னா கூட நம்மளுக்கு அவ்வளோ வலிக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு வண்டி வந்து நம்ம மேலே மோதிட்டாலோ நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா நம்ம எவ்வளோ அந்த பெயின் கோத்ரூ பண்ணணும்ல, சாகிற நிமிஷமாக இருந்தால் கூட நம்ம எவ்வளோ வலியை தாங்கிட்டு தானே நம்மளோட லாஸ்ட் பிரெத் எடுப்போம். அதனால என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டு போங்க. எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் டூ வீலர் ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக போயிட்டு இருந்தால் கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்படி வராங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. நிறைய ஆக்சிடெண்ட் அப்படி தான் ஆகுது, ட்ரங்கன் டிரைவ்னாலையும் அந்த மாதிரி ஆகுது. அதனால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் நம்ம மேலே வந்து தப்பாக மோதிட்டா கூட நம்மளுக்கு ஹார்ம் ஆகாத அளவுக்கு நீங்கள் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி போகிறதுக்கு பழகுங்க. எப்பவுமே ஹெல்த்தியாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. டூ வீலர் ஓட்டும் போது எங்கேயுமே உங்க மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாது, நேராக ரோடு. அப்புறம் நடந்து போறவங்க எல்லாத்தையுமே கவனிச்சு போயிட்டே இருங்க. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் நடந்து போயிட்டு இருக்கும் போது வண்டி மோதிலாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டுங்க. இப்போ அம்மாவா எங்களோட மனசுல இருக்க பயத்தை சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இது வந்து என்னோட பையன் பிருத்திவி குட்டியோட பல்லு, சரியா? இதை கூட நான் வந்து சேஃபாக எடுத்து இப்படி வச்சுருக்கேன், என் பையனோட பல்லை. அப்போது அவன் மேலே எவ்வளோ பாசம் அக்கறை வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விழுந்த பல்லை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு போட்ட மோதிரம், சரிங்களா? ஒரு அம்மாவா இது எதுக்கு காமிக்கிறேன்னா, பசங்களுக்கு 18 to 25 இருக்கிற பசங்க டூ வீலர் தான் பேஷன். என்னோட பையனும் லே லதாக்கெல்லாம் சுற்றணும் அப்படின்னு தான் சொல்லுவான், பயங்கர ஃபாஸ்ட்டாக போவான். அதெல்லாம் எவ்வளோ பயம் கொடுக்குதுன்னு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்கிறேன். அதுலேருந்து ரெண்டு பேர் உங்களோட ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு ஹெல்மெட் போட்டு சேஃபாக போயிட்டுருக்கீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணி சொல்லுவீங்களாம்மா. ஒரு அம்மாவோட மனசு, அம்மாவோட பாசம் தான் காமிச்சிருக்கேன். சீனெல்லாம் போடல. இது வந்து பீரோ லாக்கர், சரிங்களா? இதில் அந்த லாக்கருக்குள்ளே ஒரு லாக்கர் இருக்கும்ல, அதில் என்ன கசானா தெரியுமா? என்னோடய ட்ரெஷர் என்ன தெரியுமா வச்சுருக்கேன்?
இது என் பையன் ஃபஸ்ட்டு போட்ட செப்பல், இது என் பையனுக்கு நான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த தொப்பி, ட்ரெஸ் இருக்குது, இது வெலாசிட்டு அதை கன்சீவ் ஆகி கன்ஃபார்ம் ஆகுதுல அதெல்லாம் கூட மேலே லாஃப்டில் போட்டு வச்சுருக்கேன் வரவங்களே. இது வந்து ஒரு அம்மாவோட மனசு அக்கறை காமிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் காமித்தேன். பிருத்திவிக்குட்டி என்றைக்காச்சும் பார்த்தானா அவன் மேலே இருக்கிற பாசம் அவன் புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். அவன் ஃபஸ்ட்டு எழுதின நோட்டு, ஏபிசிடி எழுதின நோட்டு எல்லாமே பத்திரமா வச்சிட்ருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, நான் எப்படி எக்ஸாம்பிள் இல்லை சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா. அம்மானா அப்படி தான். அதனால் பசங்களுக்கு எஸ்பெஷலி சொல்லிக்கிறேன், பொம்பளை பிள்ளைங்களை பற்றி ரொம்ப பயப்பட தேவையில்லை, அவங்க பொறுமையாக தான் போவாங்க, கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. பசங்க தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு அந்த ஏஜ் அந்த மாதிரி. அதனால் 18 இயர்ஸ்லேருந்து 25 இருக்கிற ஆம்பளை பசங்களுக்கு ஒரு அம்மாவாக என்னோட ரிக்வெஸ்ட், ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. உங்கள் அம்மா மனசு வந்து நீங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றில் வந்து நெருப்பை கட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு அம்மாவாக நான் சொல்கிறேன். பை ஆல், டேக் கேர் ஆல், குட் நைட் ஆல், லவ் யூ ஆல், காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். பிரியா வருஷமா ஹாப்பியா? ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கும். அந்த பிருந்தாமா இன்னைக்கு லைவ்ல வந்தாங்க, எல்லா நர்சஸ்க்கும் என்னோட ஹேட்ஸ் ஆஃப்.